உயிரால் முடியாதுலே மிகிலாவிட்டால் உனக்கெண்டு ஏதுமில்லை. வணக்கம் இன்று எனக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவண்ணாமலை, இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் பொறுத்தவரை என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்க மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலையை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் பொறுத்தவரை என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த காலேஜ் எஸ்டாப்ளைஸ் பண்ண இயர் என்ன அப்படின்னு பார்த்தா 1966 வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பழமையான ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இங்கே படிக்கணும் ஆர்ட்ஸ் காலேஜில் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரியான காலேஜெலாம் வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கோ எஜுகேஷன் காலேஜ் தான். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிபிஏ, இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி கோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எம்ஏ கோர்ஸ் இருக்குது, எம்காம் கோர்ஸ் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ரிலவெண்ட்டாக எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து இந்த பேசிக் லெவல் கோர்ஸ் தான் எல்லா காலேஜிலுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சில காலேஜ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த காலேஜில் வந்து பார்த்தா எல்லாமே பேசிக் லெவல் கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. சொல்ல போனால் ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பல மடங்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தா ஒரு கோர்ஸ்க்கே அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இயருக்கு வந்து பார்த்தா ஒரு 1000 to 2000 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா டியூஷன் ஃபீஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபீஸ் எல்லாம் கம்மியா இருக்க ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜ், முக்கியமா ஆர்ட்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அதனால டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆர்ட்ஸ் ரிலவெண்டா, சயின்ஸ் ரிலவெண்டா, காமர்ஸ் ரிலவெண்டா இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த ஸ்ட்ரீம்ல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ரிலவெண்டா என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பாட்னி இருக்கு, பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி இருக்கு, பிஎஸ்சி இன் மேக்ஸ் இருக்கு, பிஎஸ்சியில பிசிக்ஸ் இருக்கு, பிஎஸ்சியில ஜுவாலஜி இருக்கு, பிஎஸ்சியில வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ் டூ நீங்கள் சயின்ஸ் ரிலவெண்டான ஒரு குரூப் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. அது மட்டும் வந்து பார்த்தா மெரிட் பேஸ்டில் தான் பிஎஸ்சிக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ வருது அதை பார்த்து ஹையஸ்ட் மார்க் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாமில் ஜென்ரல் கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிபிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் அப்படிங்கிற கோர்ஸ் 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஏல வந்து பார்த்தா 4 ஸ்ட்ரீம்ல வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா காலேஜ்லையும் தமிழ் இங்கிலீஷ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த காலேஜ்லேயும் வந்து பார்த்தா உங்களுக்கு தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு உங்களுக்கு. அதாவது பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற 4 கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி ரிலவெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபிசிக்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஹெமிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பாட்னி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 5 ஸ்ட்ரீமில் வந்து எம்எஸ்சி ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜி வந்து பார்த்தா நீங்கள் ரிலவெண்ட்டான ஃபீல்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்காமில் ஜென்ரல் கோர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. எம்ஏ பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா யூஜி பொறுத்தவரையும் பார்த்தா பிஎஸ்சி கோர்ஸ், பிபிஏ இருக்குது, பிஏ இருக்குது உங்களுக்கு, பிகாம் இருக்குது உங்களுக்கு. இதுவே பிஜி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி இருக்குது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் எம்ஏ இருக்குது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் எம்காம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, தமிழ் இருக்குது, காமர்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாட்னி இருக்குது உங்களுக்கு, ஹெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்ஃபில் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எம்ஃபில் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தா 1 இயர்க்கான ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஹெச்டிலேயும் வந்து பார்த்தோம்னா ஃபுல் டைம் கோர்ஸாக இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிஹெச்டியில் வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. ஸோ பிஹெச்டி பொறுத்தவரை என்னென்ன ஸ்ட்ரீமில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தமிழில் இருக்குது உங்களுக்கு, இங்கிலீஷில் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இருக்குது, எக்கனாமிக்ஸில் இருக்குது, பாட்னி ரிலவெண்ட்டாக இருக்குது, மேக்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்குது, ஃபிசிக்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்குது, இது மட்டும் இல்லாமல் ஹெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து பார்த்தோம்னா பிஹெச்டியில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலையில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் ரிலவெண்ட்டாக, காமர்ஸ் ரிலவெண்ட்டாக, சயின்ஸ் ரிலவெண்ட்டாக, யூஜி, பிஜி, அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில், அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வித என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்காது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஜி பிஜி பொறுத்தவரையும் பார்த்தா பர் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா
பர் இயர்க்கே வந்து பார்த்தா 1000 to 2000 இந்த ரேஞ்சில் தான் ஃபீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தா ப்ரைவேட் காலேஜோட ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலையில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.